கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு ஒளிர செய்யும் கல்வி சேவை. எதிர்காலம் என்பது வளமாயிருக்க, காணும் கனவெல்லாம் கண்கூடாய் நடக்க, கல்வி சேவை வாழ்க்கைக்கு தேவை. இந்த கல்விதான் திரையிட்டு காட்டுவது, இந்த கல்விதான் பிழியை வீரிய வைக்கும் விஞ்ஞானமும், உயிரை மீளிர வைக்கும் விஞ்ஞானமும் பெற்று தந்தது இந்த கல்விதான். இந்த கல்விதான் பொறியியல் அறிவியல் என மலர்ந்து, பொது கலை என வனப்பாய்த்தான் வளர்ந்து, பொறியியல் அறிவியல் என மலர்ந்து, புது கலை என வனப்பாய்த்தான் வளர்ந்து, தொழில்நுட்ப சாதனை நிகழ்த்துவதிந்த கல்விதான், தொழில்நுட்ப சாதனை நிகழ்த்துவதிந்த கல்விதான். கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு ஒளிர செய்யும் கல்வி சேவை. கடலூர் மாவட்டம் தொழுதூர் கிராமப்பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனங்கள் ஆறுமுகம் கல்வி நிறுவனங்களாகும். இக்கல்வி நிறுவனங்களின் சார்பில் டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் பொறியியற் கல்லூரி, ஸ்ரீ ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, ஸ்ரீ ஆறுமுகம் கலை அறிவியல் கல்லூரி, ஸ்ரீ ஆறுமுகம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மற்றும் ஸ்ரீ ரங்கா ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஆகியவை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இக்கல்வி நிறுவனங்களை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். சுற்றிலும் மரங்கள் சூழ இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுச்சூழலுடன் வானுயர்ந்த கட்டிட அமைப்புகளுடன் அமைய பெற்றது இக்கல்லூரி. இருபுறமும் வானுயர்ந்த மரங்களின் அணிவகுப்புடன் மாளிகை போன்ற கட்டிட அமைப்புகளுடன் ரம்யமான சூழ்நிலையில் அமைய பெற்றது இக்கல்லூரி. ஆயிரத்தி 1992 ஆறுமலையார் சுவர்ணம் கல்வி அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. 1993 திட்டக்குடியில் டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்டது. 1995
டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் பொறியியல் கல்லூரி தொழுதூரில் தொடங்கப்பட்டது. கிராமப்புற பகுதி மாணவர்களை வாழ்க்கையில் தரத்தை உயர்த்தணும், அடுத்தடுத்த நிலைக்கு அவங்க குடும்பம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் நாவலர் ஐயா அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவருடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த ஏரியாவில் கிராமப்புற பகுதியில் இந்த கல்லூரியை ஆரம்பித்தோம். மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம், சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. பையங்க வாழ்க்கையில் வெவ்வேறு உயரத்தில் இருக்கிறத பார்க்கும்போது நாமே அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப பெருமிதமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போன்ற பல்வேறு பாடத்திட்டங்களும், எம்இயில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்னு சொல்லி ஒரு பாடத்திட்டமும் வச்சுருக்கோம். ரூரலில் இருக்கிறதால ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சு போகாமல் எல்லாமே கோர் பிரான்ச்சு மதர் பிரான்ச்சாக வச்சுருக்கிறதால பையன் எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், மேல் படிப்பு எதுக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு உயர்வு இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பாடத்திட்டங்களை எடுத்திருக்கோம். இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. மாணாக்கர்கள் தங்கள் திறமையை வளர்த்து கொள்ள 24 மணி நேரமும் கணிப்பொறி ஆய்வகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வேலை வாய்ப்பிற்கான அனைத்து பயிற்சிகளும் கொடுப்பதே கணிப்பொறி துறையின் இன்றியமையாத நோக்கமாக செயல்படுகிறது. சிறந்த கணிப்பொறி வல்லுநர்களின் தனிச்சிறப்பு வகுப்புகளும் அவ்வப்போது நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் நிறைய மாணவர்கள் சேர்றாங்க, நல்லா படிக்கிறாங்க. கிராமப்புற பகுதி மாணவர்கள்ன்றதால அவங்களுக்கு நிறைய குறைபாடுகள் உண்டு. ஒன்று ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லாது, அதுக்கு இங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்களை வச்சு அது கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ஆள் வளரணும், அறிவு வளரணும், அதுதான் வளர்ச்சிம்பாங்க. அதுபோல் தனிப்பட்ட பாடத்திட்டங்களை மட்டும் படித்து ஒருத்தன் வளர்ந்தால் மட்டும், நல்ல மதிப்பெண்கள் மட்டும் எடுத்தால் மட்டும் பத்தாது. அதால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இங்கே ஆசிரியர்கள் நிறைய பேர் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறாங்க. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எப்படி ரெண்டு பாடத்திட்டம் ஒரு லேபுன்றது கம்பல்சரியாக இருக்கோ, அதே போல் ஒவ்வொரு ஆசிரியரும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. மாணவர்களுடைய வளர்ச்சியில் ரொம்ப அக்கறையோடு இருக்கிறதால மாணவர்களால் ஃபுல் டெவலப்மெண்ட்டு கொண்டு வர்றது ஈஸியாக முடியுது. இது ஆக்சுவலாக ஒரு டீம் ஒர்க்கு. எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் வந்து திட்டமிட்டு சொல்கிறதோடு எங்கள் வேலை முடிஞ்சு போயிடுது. பிரின்ஸிபால் அண்டு அவங்க ஹெச்ஓடி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இது ஒரு டீமாக அந்தந்த காலேஜில் மிக முழு ஈடுபாட்டோடு வேலை செய்கிறதால நாங்கள் நினைக்கிறத இந்த ஏரியாவில் சாதிக்க முடியுது. ஒவ்வொரு பையனுக்கும் மேலே தனிப்பட்ட கவனம் செலுத்துகிறாங்க. பையன் அதுலேயாவது அட்டண்டன்ஸில் வீக்காக இருந்தால் உடனே பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, பையன் மதிப்பெண்கள் தேர்வில் மதிப்பெண் கம்மியாக இருந்தால் உடனே அவனுக்கு தனிப்பட்ட முறையில் டியூட்டோரியல் கிளாஸு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவனை அடுத்தடுத்த நிலைக்கு அவனுடைய மார்க்கு தரத்தை உயர்த்துறதுக்கு என்னென்னா, இந்தமாதிரி எல்லா விதத்துலேயும் ஆசிரியர்கள் ஒவ்வொன்றிலையும் பையன் பேரில் ஈடுபாடாக இருக்கிறதால கிட்டத்தட்ட அனைத்து மாணவர்களுமே நல்ல நிலையில் வந்துட்ருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2005 எங்கள் தாத்தா பேரில் ஆரம்பித்தார் அறக்கட்டளை. அவருடைய 100 விழா வந்தது. அதெல்லாம் அவருடைய ஞாபகார்த்தமாக ஸ்ரீ ஆறுமுகம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஸ்ரீ ஆறுமுகம் காலேஜ் பிஎடு, ஸ்ரீ ஆறுமுகம் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு அதாவது டீச்சர் ட்ரைனிங், ஸ்ரீ ரங்கா டீச்சர் ட்ரைனிங் அதே போல் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, திட்டக்குடியில் ஸ்ரீ ஆறுமுகம் 100 மழையிலே 2 தொடக்கப்பள்ளி அப்படின்னு ஒரு 5 நிறுவனங்களை 2005 அவருடைய 100 வியாபாரத்தமாக ஆரம்பித்தோம். எல்லாமே மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இக்கல்லூரியில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஆய்வகத்தில் மின் மற்றும் மின்னணு கருவிகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றியும், அவற்றை கொண்டு மின் இயந்திரத்தின் மின் அளவுகளை சரிபார்க்க மற்றும் பயன்படுத்த செயல்முறை விளக்கம் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. ஒரு சுவிட்ச் மூலம் 2 பல்புகளை கட்டுப்பாடு செய்வது எப்படி என்பது இங்கு பயிற்சிக்கப்படுகிறது. சர்க்கியூட்டின் மூலம் சைன் வேவ்ஸை ஸ்கொயர் வேவ்ஸாக மாற்றுவது எப்படி என்பது சொல்லித்தரப்படுகிறது. மின் மாற்றியின் மூலம் மின் அழுத்தத்தை குறைக்கவோ அதிகப்படுத்தவோ செய்வது எப்படி என்பது பற்றியும் இங்கு சொல்லித்தரப்படுகிறது.
சர்க்கியூட் மூலம் மாறுதிசை மின்சாரத்தை நேர்திசை மின்சாரமாக மாற்றுவது எப்படி என்று பயிற்சியும் இங்கு அளிக்கப்படுகிறது. செயல்திறன், வேகம், திருப்பு விசை ஆகியவற்றை கணக்கிடுவது எப்படி என்றும் இங்கு தெல்ல தெளிவாக கற்றுத்தரப்படுகிறது. 2009 ஸ்ரீ ஆர்வம் பாலிடெக்னிக் காலேஜ் தொடங்கணும். இன்ஜினியரிங் காலேஜுக்கு பல்வேறு இடத்துல இந்த வேலை வாய்ப்புக்காக நாங்கள் போகும்போது பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனியும் சொல்லும்போது நம்மளுடைய மாணவர்களில் ஏன் அந்த மாணவர்களையும் நம்ம தொடர்பு கொள்ளலாம், அவங்களையும் படிக்க வைக்கலாம், அவங்களுக்கும் வேலை வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி அதுமாரி அந்த மாணவர்களையும் கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் பாலிடெக்னிக் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் ஒவ்வொன்றிலையும் 200 மேற்பட்ட மாணவர்கள் வேலைவாய்ப்பில் நல்ல நல்ல கம்பெனியில் போய் சேர்ந்துருக்காங்க, நல்ல சம்பளத்தில் சேர்ந்துருக்காங்க, இப்போ நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒவ்வொரு வருஷமும் 50-70 பேர் வரைக்கும் வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தர்றோம். எல்லோரும் நல்ல இடத்துல இருக்கிறாங்க, பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டீச்சர் ரிட்டர்னிங், பிஎட் இதில் ரெண்டுலேயுமே இந்த டிஇடி தேர்வுகளுக்கும் இப்போயே மாணவர்களை கல்லூரியில் படிக்கும்போதே நாங்கள் அவங்களுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுத்துட்றதால, ஏன்னா கிராமப்புறமாக இருக்குது, இங்கே வேறு எதுவும் நிறுவனங்களும் எக்ஸ்ட்ராவாக இருக்காது. டவுனாக இருந்தால் 1008 நிறுவனம் இருக்கும், பையன் வெளில போய் படிச்சுக்குவான். பட் கிராமப்புறமாக இருக்கிறதால பையனுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதெல்லாம் எங்கள் ஆசிரியர்களே எக்ஸ்ட்ராவாக காலேஜ் அவர்ஸ்லே எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதால ஒவ்வொரு வருஷமும் டிஇடியில் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் டீச்சர் ட்ரைனிங்கில் கிட்டத்தட்ட 10-15 பேரும், பிஎட்டில் 20-25 பையங்களும் ஒவ்வொரு வருஷமும் தேர்ச்சி பெறுறாங்க. கிராமப்புற மாணவராக இருந்தாலும் அவனுக்கு எல்லா அவேர்னஸும் இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கோம். அறிவும் அற்றம் காக்கும் கருவி, சுய சிந்தனையையும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் உன்னதம், கடமை உணர்த்தி காவல் நிற்கும் குறைவுபடாத இக்கல்வியினை அனைத்து தர மக்களுக்கும் சேவை மனதுடன் மிகச் சிறப்பாக வழங்கி வருவது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலாய், திண்ணமாய் திடமாய் தலைமுறை தாங்கி நிற்கும் விருதுகளை இச்சமூகத்திற்கு நல்கி பெரும்பேர் கொண்டு திகழ்கின்றது இக்கல்வி நிறுவனம். அப்புறம் இந்த சமுதாயத்தில் நம்ம தொடர்ந்து இருக்கிறதால, சமுதாயத்தில் நம்ம பலன் பெற்று இருக்கிறதால, சமுதாயத்துக்கு நம்ம எதாவது திருப்பி தரணும், இதை மாணவர்களுக்கு கற்றுத்தரணும் அப்படிங்கிறதால ஒவ்வொரு வருஷமும் இங்கே லியோ கிளப்னு ஒன்று வச்சுருக்கோம், என்எஸ்எஸ் கிளப் வச்சுருக்கோம், இன்ஜினியரிங் காலேஜில் ஆர்ட்ஸ் காலேஜில் எல்லாம் இந்த ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினத்தன்னைக்கும் குடியரசு தினத்தன்னைக்கும் 2 ஐ கேம்ப் நடத்துகிறோம். முன்ன மதுரை அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க, இப்போ பாண்டிச்சேரி அரவிந்த் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர்ஸு கம்பல்சரியாக ரெகுலர் ஐ கேம்ப்ஸு, அவங்க தான் இங்கே வந்து கொடியாக ஏற்றுறாங்க. முழுசாக ஈடுபடுறது எல்லாமே மாணவர்களும் அவங்களுடைய ஆசிரியர்கள் தான். ஒவ்வொரு கேம்ப்புக்கும் கிட்டத்தட்ட 300 பேர் ஆப்ரேஷனுக்கு போகிறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 500-600 பேருக்கு மேலே கண்வலி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒரு காரணமாக எங்கள் மாணவர்கள் இருக்கிறாங்க. இது மாணவர்களுக்கு இது ஒரு வாழ்க்கை பயிற்சி மாதிரி. அதே போல் 2 பிளட் டொனேஷன் கேம்ப் தரோம் பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில், அவங்கள்ட்ட இது கூட எம்ஓயு வச்சுருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஆசிரியர் தினம் தென்னைக்கும் January 22 ரெண்டு நாள் ரெகுலராக அவங்க வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு நாள் 2 முன்னாடி நாங்கள் ஒரு நோட்டீஸ் எல்லா பையனுக்கும் சர்க்குலர் பண்ணிவிடுவோம், பிளட் டொனேஷனுடைய காரணம் என்ன, அவசியம் என்ன, அது யார் யார் செய்யலாம், எப்போ செய்யலாம், எப்படி செய்யலாம், அதனுடைய பலன் என்ன, இது எல்லாமே அதனுடைய அத்தியாவசியத்தை பற்றி சொல்லும்போது ஒவ்வொருத்தரையும் கியூவில் பார்த்திங்கன்னா 400-500 பேர் வந்து நிற்பான். பட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் அங்கே இந்த இடம் 220 யூனிட் தான் எடுக்க போகிறோம், இந்த இடம் 310 யூனிட் போதும் சார் அப்படிம்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் அவங்க எத்தனை யூனிட் எடுத்துகிட்டு வராங்களோ அத்தனை பவுச்சம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஆர்வமாக கொடுக்குறாங்க. ஸோ பையன்களுக்கு இந்த வயசுலே இளமையில் இருக்கும்போது அவனுக்கு எல்லா பாயிண்ட்டும் நம்ம இதை கற்றுக் கொடுக்குறதால ஆல்ரவுண்டராக பையனால் நல்லா டெவலப் ஆக முடியுது. பையனை ஆல்ரவுண்டராக கொண்டு போகிறது தான் எங்களுடைய நோக்கமே. ஏன்னா நாங்கள் இங்கே எல்லாமே பார்க்குறோம், நல்லா படித்த பையன் கம்பெனியில் வேலையில் மட்டும் இருக்கான், சராசரியாக படித்த பையன் கம்பெனி முதலாளியாகவும் இருக்கிறான். ஸோ எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும்போது பையனை நீ ஆல்ரவுண்டராக முதல்ல இருப்பா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க, எந்த இதில் இருந்தாலும் எதிர்நீச்சல் போடுறதுக்கு உன்னால் முடியும், நிச்சயமாக அடுத்தடுத்த வெற்றிகளை உன்னால் தொட முடியும், அடுத்தடுத்த உயர்வுகளை உன்னால் தொட முடியும். தன்னம்பிக்கை பேச்சாளர்களை ஒவ்வொரு மாதமும் அழைச்சிட்டு வந்து மாணவர்களுக்கு, நீ கிராமத்தில் இருக்கிறதால யாருக்கும் நீ தரம் குறைந்தவன் இல்லை, உன்னால் எல்லாமே தரம் உயர்ந்தவன், நீ யாருக்குமே செகண்டு கிடையாது, உன்னால் எல்லாமே சாதிக்க முடியும், என்ன அவனுக்கு உருவாக்குறோம்,
இது எல்லாமே இப்போ பையனை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். பொறியியல் கல்லூரியில் உள்ள சிவில் இன்ஜினியரிங் பிரிவின் கீழ் சர்வே லேப், கான்கிரீட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி லேப், சாயில் இன்ஜினியரிங் லேப், ஃப்ளூயிட் மெஷின்ஸ் அண்ட் மெஷினரி லேப், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லேப் ஆகிய ஆய்வகங்கள் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. சாயில் இன்ஜினியரிங் லேப் மண்ணின் தன்மைகள் மற்றும் தரம் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டு கண்டறிய தேவையான இயந்திரங்களை உள்ளடக்கியது. மண்ணியல் ஆய்வுக்கூடம் மண்ணில் நீரோட்டம், மணலின் தரம், மண்ணின் எடை தாங்கு திறன் போன்ற அனைத்து வகையான தன்மைகளையும் ஆய்வு மேற்கொண்டு கண்டறிய தேவையான நவீன உபகரணங்களை கொண்டது. நாங்கள் இதுவரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி மட்டும்தான் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். சரௌண்டிங்கில் இருக்கிற மகளிர் சுய உதவி குழுக்கள், அதுமாதிரி விவசாய குழுக்கள் இவங்களெல்லாம் அழிச்சிட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக வருமானம் வரத்துக்கு தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, மற்றபடி பழமரங்கள் வளர்க்கறது, பூஞ்செடிகள் வளர்க்கறது, இதால் குடும்பத்துக்கு என்னென்ன தகுதியில் வருமானத்தை கொஞ்சம் உழைப்பிலே அதிக பலன் பெறுறது, சைடு இன்கம் நிறைய பெறுறது, அதுமாரி வரக்கூடிய வருமானத்தை அடுத்தடுத்த லெவலில் எப்படி டெவலப் பண்ணுறது, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் எப்படி செய்கிறது, ஸோ இதெல்லாம் இந்த வருஷங்கள் வரக்கூடிய வருஷங்களில் எங்கள் மாணவர்களை வச்சு எங்கள் ஆசிரியர்களை வச்சு ஒவ்வொரு கிராமத்துக்குமே போய் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்குமே தனிப்பட்ட முறையில் வகுப்புகள் எடுத்து இதால் இந்த சொசைட்டி, சரௌண்டிங்கில் இருக்கிற சொசைட்டி இது எல்லாமே நீடித்த பயணம் பெறணும் அப்படின்னு இந்த வருஷம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்கோம். இது வரைக்கும் என்ஜினியரிங் வழியாக மட்டும்தான் வந்துட்டு இருந்தோம். வரக்கூடிய வருடங்களில் மெடிக்கல் ஃபீல்டுலேயும் நர்சிங், ஃபிசியோதெரபி, ஃபார்மசி, அதே போல் மெடிக்கல், இந்த மாதிரி போகலான்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் அடுத்தடுத்த நிலைக்கு இந்த கிராமப்புற முன்னேற்றம் நம்மளால் நிச்சயமாக முடியும். சில சமயம் நாங்களே இங்கே சோர்ந்து உட்காந்துருப்போம், பையன் அங்கேருந்து வருவான், சார் நான் வேலையில் சேர்ந்துட்டேன், மாதம் 40,000 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம பட்ட கஷ்டம்லாம் ஆக்சுவலாக அந்த ஒரு நிமிஷத்தில் தீர்ந்து போயிடும். அவன் சொல்லும் போது என்னமோ நம்ம பேங்க் பேலன்ஸே மாதம் மாதம் 40,000 ரூபா ஏறின மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம பட்ட கஷ்டம் எதுவும் வீணாகலை, நம்ம பையன்கள் எல்லாம் வாழ்க்கையில் தரம் உயர்ந்துட்டுருக்கான், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விளக்கேற்றிக்கிட்டு இருக்கோம், அந்தந்த குடும்பமும் அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டுருக்கு. இயந்திரவியல் பொறியியல் துறையின் இயந்திரவியல் கூடத்தில் லேத் மற்றும் சிறப்பு இயந்திரங்கள் கொண்ட இரு பெரும் பிரிவுகள் உள்ளன. கனரக இயந்திரங்களுடன் இணைப்பதற்கான டேப்பர் டர்னிங் உபகரணம் மற்றும் கோள வடிவங்கள் உண்டாக்குவதற்கான இயந்திர உபகரணங்களும் இங்கு சிறப்பாக அமைந்துள்ளன மற்றும் நுண்ணிய அளவீடுகளுக்கான மைக்ரோமீட்டர், வெர்னியர் கேலிஃபர் போன்ற அளவீட்டு கருவிகளும் இங்கு அமைய பெற்றுள்ளன. இக்கல்லூரியில் உள்ள நீரியல் ஆய்வுக்கூடத்தில் நீரியல் சம்பந்தமான அனைத்து தன்மைகளையும், அதாவது அதன் வேகம், வேகத்தினால் உராய்வினால் ஏற்படும் இழப்பு, இவற்றை ஆராய்வதற்கான வசதிகளை உள்ளடக்கியது. அனைத்து வகையான பம்ப் மற்றும் டர்பன் ட்ரெயின்களின் செயல்திறன்களையும் கண்டறிய தேவையான வசதிகளையும் உள்ளடக்கியது. கால்வாய்களின் நீரோட்டத்தின் அளவை கணக்கிட உதவும் மாதிரிகளை கொண்டது. இந்த ஆய்வகத்தில் நீரியல் சம்பந்தப்பட்ட அனைத்து பயிற்சிகளும் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ள ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது பொருள் திறனாய்வு கூடத்தில் அனைத்து கட்டுமான பொருட்களின் தரம் மற்றும் திறனை ஆய்வு செய்ய அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியது. கட்டுமான பொருட்களாகிய செங்கல், மரக்கட்டை, கம்பி, கான்கிரீட், கன சதுரம் மற்றும் கான்கிரீட் உருளை போன்றவற்றின் கடினத்தன்மை மற்றும் தரத்தை கண்டறிய தேவையான அனைத்து இயந்திர வசதிகளையும் கொண்டது.
ஆரம்ப கல்வி முதல் கலை அறிவியல் பொறியியல் பட்டயம் எனும் பல்வேறு பரிமாணங்களோடு கல்வி பணி ஆற்றி வரும் ஆறுமுகம் கல்வி குழும கல்வி நிறுவனங்கள் பின்தங்கிய கிராமப்புற ஏழை மாணாக்கர்களின் அறிவுசார் கனவுகளுக்கு வண்ணம் தீட்டி வானம் உயர்த்துவதோடு அவர்தம் வாழ்க்கை வளம் பெறும் உன்னத பணியினை மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து வருகிறது. அப்துல் கலாம் ஐயா அவங்க சொன்ன மாதிரி 2020 இந்தியா நிச்சயமா வல்லரசாகும் நல்லரசாகும் உலகத்துக்கு எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய நிலையில நம்மளால நிச்சயமா இருக்க முடியும். இந்த மாணவர்கள்லாம் நாங்கள் வந்து என்ஜிஎம் காலேஜ் பாலிடெக்னிக்லே அறகுற அறவேக்காடு இன்ஜினியரில் வெறும் டிகிரி மட்டும் வாங்கிட்டு வெளில போகாத மாதிரி சப்ஜெக்ட் ஃபுல் டெப்த்து நாலேஜோடு வெளில போகிறதுக்காக பல்வேறு போட்டிகள் பல்வேறு ப்ராஜெக்ட் இதெல்லாம் ஒவ்வொரு மினி ப்ராஜெக்ட் இதெல்லாம் கொடுத்து சப்ஜெக்ட் இன்டெப்த்து நாலேஜோடு பையன் வெளில போகணும். அடுத்தடுத்த நிலையில் அவனுடைய வாழ்க்கையில் வேலை ஏடாடாக நம்ம மாறணும் அப்படின்னு பல்வேறு செயல்களை எங்கள் ஆசிரியர்கள் செஞ்சிட்ருக்காங்க. நிச்சயமாக இதே போல் மெடிக்கல்லையும் நாங்கள் நிச்சயமாக செய்வோம். அதே போல் நம்ம சித்தா ஆயுர்வேதிக் இது எல்லாத்தையும் ஒன்றா அந்த அலோபதியில் மிக்ஸ் பண்ணி அடுத்த நிலையில் தரத்தை உயர்த்துறதுக்கும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை அடுத்த நிலையில் தரத்தை உயர்த்துறதுக்கும் உலகத்துக்கு நம்ம யாருக்கும் எதுக்கும் சளைச்சவங்க இல்லை. நாங்கள் எங்களால் அட்வான்ஸாக வாழ்ந்தவங்க தான் திருப்பி உங்களுக்கும் அட்வான்ஸாக இருந்து காட்டுறேன்னு எங்களால் செய்து காட்ட முடியும். எல்லாம் உள்ள பரம்பொருள் எங்களுடைய நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் அனைத்துக்கும் துணை நிற்க வேண்டிக் கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். கல்லூரியில் ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதிகளுடன் மிகப்பெரிய விளையாட்டு மைதானமும் அமைய பெற்றுள்ளது. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்கள் வந்து செல்வதற்கு பேருந்து வசதியும் இக்கல்லூரியில் மிகச்சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. தேரானை தெளிந்தோனாக்கும் தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன்கண் விடல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தலை சிறந்த பொறியியல் வல்லுநர்களையும் சமூக சிந்தனையாளர்களையும் உருவாக்கும் அரும்பணி ஆற்றி வருகிறது இக்கல்வி நிறுவனம். உலகம் வியக்கும் உன்னத தொழில்நுட்ப வல்லுநர்களை இச்சமூகத்திற்கு நல்கி சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் அறிவு தொழிற்சாலையாக விளங்குகிறது இக்கல்வி குழும கல்வி நிறுவனங்கள். கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை புது பாதை போட்டு ஒளிர செய்யும் கல்வி சேவை எதிர்காலம் என்பது வளமாயிருக்க காணும் கனவெல்லாம் கண்கூடாய் நடக்க கல்வி சேவை வாழ்க்கைக்கு தேவை கல்வி சேவை நாட்டிற்கே